முக்கியமா டிங் 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 ஒரு மணி இருக்கு பாருங்க, டிங் 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 டிங். நீங்களும் அப்படி நினைச்சீங்க இல்லையா? ஆமா சார். வாட் ஐ ஈட் அட் வர்க். ஈஷாவுடைய ரெடிமேட் இந்த சத்துமாவு கஞ்சி நம்ம சரோஜா தேவி பயன்படுத்திய சோப்பு டப்பா. எங்க ப்ரொடக்ஷன்ல இட்லி வர்றது கிரிக்கெட் பால் மாதிரி வரும். சிட்டு சார், இது பேர் என்ன? என்ன பண்ண முடியுமா? வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என்னோட சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைமாக நீங்கள் இருந்தீங்கன்னா, என்ன பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், லைக் பட்டனை ஷேர் ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக டிங் 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 ஒரு மணி இருக்கு பாருங்க, டிங் 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 டிங். நீங்களும் அப்படி நினைச்சீங்க இல்லையா? ஆமாம் சார். பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பெல், அதை மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோ அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஞான படத்துக்காக தாய் தகப்பனையே சுற்றி வந்த பிள்ளையாரையும் முந்தி தாண்டி நம்ம மகன் குழந்தை வேணும். வீட்டில் நான் என்ன சாப்பிட்றேன், எப்படி இருக்கேங்கிறதெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்க. ஷூட்டில் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, எப்படி உங்களுடைய வீகனஸத்தெல்லாம் நீங்கள் ஷூட்டிங்கில் மேனேஜ் பண்ணுறீங்க உங்கள் சாதனோடு அப்படின்னு. ரொம்ப நாளாச்சு ஒரு வீடியோவும் போட்டு, எனக்கும் வீலாகுக்கு அது ஒரு கண்டென்ட் ஆச்சு. ஸோ வாங்க உங்களோட நான் ஷேர் பண்ண விரும்புகிறேன். வாட் ஐ ஈட் அட் ஒர்க்னு அண்ட் பேசிக்காக பார்த்தா என்னோடய ஒர்க் வந்துட்டு, இப்போன்னு இல்லை, நான் வேலை ஷூட்டிங்கில் இருந்தபோது முன்னாடி வீகன் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்துட்டு அக்கார்டிங் டு ஜியாகிரஃபி தான் நான் சாப்பிட்றது. நான் எந்த ஊரில் இப்போ நான் வந்துட்டு கேரளா போனேன்னா நான் கேரளா சாப்பாடு சாப்பிடுவேன், ஹைதராபாத் போனேன்னா ஆந்திரா சாப்பாடு சாப்பிடுவேன். தமிழ்நாட்டில் இருந்தால் கேட்கவே வேண்டாம், அது வேற எங்கே எந்த சப்போஸ் பொள்ளாச்சியில் இருந்தேன்னா அங்கே இருக்கிற லோக்கல் குவிசின் சாப்பிட்றது எனக்கு எப்போவுமே பிடிக்கும். அது வெஜ்ஜாக இருக்கட்டும் நான்வெஜ்ஜாக இருக்கட்டும், பிஃபோர் ஐ வாஸ் அ வீகன். இப்போ ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா வீகன் ஆனதுக்கு அப்புறம் கூட அதே ஃபார்மேட்டை தான் நான் ஃபாலோ பண்ணுறது. நான் கேரளாவில் இருந்தேன்னா கேரளா சாப்பாடு, ஆந்திராவில் இருந்தால் ஆந்திர சாப்பாடு, எந்த ஊருக்கு போறேனோ அங்கே இருக்கிற லோக்கல் குவிசின் தான் நான் என்ஜாய் பண்ணுறது, நான் சாப்பிட்றது. அவ்வளோ வெரி மாப்பிளைக்கு இட்ஸ் மச் பெட்டர், அட்லீஸ்ட் அதுதான் என்னுடைய ஒப்பீனியன். பட் ஃபுட்டை பொறுத்த வரைக்கும் ஒருத்தருத்தவங்களோட இண்டிவிஜுவல் சாய்ஸ். நான் இன்றைக்குமே ஜட்ஜ்மெண்ட் பண்ணதில் நிறைய வீகன்ஸ்க்கு வந்துட்டு அவங்க வீகனாக மாறின உடனே கூட தூக்கிட்டு பயங்கர அக்ரெசிவாக இருப்பாங்க, அது இருந்து பிரயோஜனம் கிடையாதுங்கிறத நான் ரியலைஸ் பண்ணிட்டு தான் அவேர்னஸ் ஷேர் பண்ணுறது மாத்திரம்தான் என்னுடைய வாய் குளருதா இல்லையா தண்ணி கொடுக்கலாமா இல்லையா ஓடிஎஸ் என்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச நாலேஜ் உங்களோட ஷேர் பண்ணுறது என் ரெஸ்பான்சிபிலிட்டி. அந்த நாலேஜ் வச்சு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் எப்படி முடிவு எடுக்கிறீங்கிறது எல்லாமே உங்களுடைய லைஃப் சாய்ஸஸ். ஸோ வாங்க ஷூட்டில் இருக்கும்போது திஸ் இஸ் வாட் ஐ ஈட் இன் அ டே. இப்போ நான் கேரளாவில் ஷூட்டிங் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இங்கே என்ன சாப்பிட்றேங்கிறது பார்க்கலாம் வாங்க. மோஸ்ட் ஆஃப் த டேஸ், அதாவது அட்லீஸ்ட் 3 to 4 days வந்துட்டு மார்னிங் பெவரேஜ் அப்படின்னு பார்த்தா, ஏன்னா காலங்கத்தில் யோகா பண்ணுறதுனால கபா கபா கபான்னு பசிக்கும். இங்கே டிஃபன் 9 மணிக்கு தான் எங்களுக்கு ஷூட்டில் பிரேக் சொல்லுவாங்க, அது வரைக்கும் எனக்கு தாங்க முடியாது, வயிறு எரி ஆரம்பிச்சிடும். ஏன்னா ரொம்ப சீக்கிரம் எழுந்திருக்கிறேன் இல்லை, ஸோ ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ காலையில் மோஸ்ட் ஆஃப் த டேஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னை இங்கே உட்காந்து நான் பூஸ்டிக்கா ஜூஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருக்க முடியாது, அதே போல சத்துமாவு கஞ்செல்லாம் நான் இங்கே கிண்டிட்டு இருக்க முடியாது. அதனால கோட் வந்து இதெல்லாம் பெய்ட் ப்ரொமோஷன்லாம் கிடையாது, அவங்க எனக்கு காசும் கொடுக்கல. ஓப்பனாகவே சொல்கிறேன் நான், எனக்கு உண்மையில இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிற ஒரு ப்ராடக்ட் வந்துட்டு ஈஷாவுடைய ரெடிமேட் இந்த சத்துமாவு கஞ்சி. நம்ம சரோஜா தேவி பயன்படுத்திய சோப்பு டப்பா இந்த சஞ்சீவினி கஞ்சி அப்படின்னு. இதில் எல்லாமே இருக்கு, மில்லட்ஸ், ராகி, கீகி மொத்தமும். அண்ட் இதில் சுகர் கூட ஆட் பண்ண தேவையில்லை, முக்கியமாக இதை உட்காந்து காய்ச்சிட்டு இருக்க தேவையில்லை. இன்ஸ்டன்ட் சஞ்சீவினி பவுடர் லிட்டரலாக. அண்ட் நான் வந்துட்டு இதில் சுடுதண்ணிலையும் சாப்பிட்லாம், நீங்க தயிர் மோர்லையும் போட்டு சாப்பிட்டா செமையா இருக்கும். நான் வந்துட்டு பிளான்ட் பேஸ்டு தயிர் எல்லாம் சென்னையில இருந்து இங்க இன்னும் பேக் பண்ணிட்டு கொண்டு வரல, பட் பிளான்ட் பேஸ்டு மில்க் வந்து இங்கே பக்கத்துல சூப்பர் மார்க்கெட்ல கிடைக்கும். எனக்கு கேரளால ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்கு ஹோட்டல் பக்கத்துலயே, நல்ல வேலை அங்க வந்து இந்த ஓட் மில்க் கிடைச்சிச்சு, ஒன்லி அர்த்தோடைய ஓட் மில்க் கிடைக்கும். அண்ட் இல்லைன்னா சோயா, எனக்கு சோயா இருக்கிறதுலயே பிளான்ட் பேஸ்ட் மில்க், எனக்கு சோயா மில்க் சுத்தமா பிடிக்காது, ஓட் மில்க் பிடிக்கும், ஆமண்ட் மில்க் பிடிக்கும். ஸோ ரா பிரஷரியோட ஆமண்ட் மில்க்கும் இருக்கு இங்க, ஃப்ளேவர் இல்லாமல் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு பிளான்ட் பேஸ்டு மில்கோட இந்த சஞ்சீவினி பொடியை கரைச்சி காலையில் சாப்பிட்ருவேன். அப்படி இல்லைன்னா அது நான் ஏன் இது வந்து பிகாஸ் இது கரைச்சி குடிக்கிறதெல்லாம் வந்துட்டு ஒரு வீடு உங்களுக்கு காட்ட தேவையில்லைங்கிறதுனால தான் நான் என்ன சென்னையிலே நான் வந்து சஞ்சீவினி சத்தமாவு கஞ்சியை பற்றி நான் ஒரு போஸ்ட் போட்டிருக்கேன் நான். ஸோ அதனால
இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபாலோ பண்ணி இது காலங்காத்தாலே இதை நான் சாப்பிட்ருவேன். சம்டைம்ஸ் எனக்கு அவ்வளோவா பசிக்காது, வெயிட் பண்ணி நான் வந்து சப்போஸ் எங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் சீக்கிரமே வந்துருச்சுன்னா அப்போது சத்தமாக கஞ்சி சாப்பிடாம டைரெக்டாக பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ருவேன். வீட்டில் இருந்தேன்னா இது மாத்திரம் சாப்பிட்டுட்டு பிரேக்ஃபாஸ்ட்லாம் மிஸ் பண்ணிட்டு டைரெக்டாக உங்களுக்கு தெரியும் 11 மணிக்கு என்னோட லஞ்சுன்னு. இங்கே எல்லாம் 11 மணிக்கெலாம் சாப்பாடு வராது, 1 மணிக்கு தான் வரும். இதெல்லாம் யார் அவன்கிட்ட கேட்டால்? அண்ட் அன்ஃபார்ச்சுனேட்லி மன்னிக்கவும், கேரளான்னு நான் சொல்ல மாட்டேன், ஆனால் எங்கள் ப்ரொடக்ஷனில் இட்லி வர்றது கிரிக்கெட் பால் மாதிரி வரும். சிட்டு சார், இது பேர் என்ன? இட்லி மாதிரி, இட்லி மாதிரி. அதனால சப்போஸ் தோசை வந்துருச்சுன்னா ப்ரொடக்ஷன்லேருந்து சாப்பிட்ருவேன். இன்னைக்கு இட்லின்னு இருக்கா, அந்த இட்லி கிரிக்கெட் பால் மாதிரி இருக்கும். முடியாது நமக்கு, இருக்கவே இருக்கு. ஸ்விக்கி நல்ல வேலை சரவணா பவன் நீங்கள் திறந்துருக்கான். ஸோ அந்த மாதிரி நாட்களில் நான் என்ன பண்ணுறது, ஸ்விக்கியில இருந்து இட்லி ஆர்டர் பண்ணிடுவேன். சோ இப்ப நான் ஆர்டர் பண்ண போறேன். கம் ஆன், லெட்ஸ் புட் இட் தி ஆர்டர். சரவணா பவன்ல இருந்து இட்லி டன். இப்ப ஷாட்டுக்கு போறான். 1 hour later டிஃபன் வந்துட்டான். பரவாயில்ல, கெட்டி சட்னி வந்திருக்கு. இல்லைன்னா நார்மலா இங்க கேரளால மட்டும் என்ன தெரியாது, சட்னி வாட்டர் மாதிரி இருக்கும். அதனாலதான் சவுத் இந்தியன் ரெஸ்டாரண்ட் வெங்கடேச பவன், கணேச பவன், சரவணா பவன் இந்த மாதிரி பவனங்கள்ல இருந்து ஆர்டர் பண்ணிடுறது. பரவாயில்ல, 2 சட்னி கொடுத்துருக்கிறான். ஐ லைக் இட். சாம்பார் தொடவே மாட்டேன் நான். நான் சாம்பார் பர்சன் கிடையாது, நான் ரசம் பர்சன். கமெண்ட் பிலோ யார் யாருக்கு சாம்பார், என் பொண்ணுக்கு தான் சாம்பார் உசரு. 3 நாள் கூட வச்சு தின்னும், நான் சாம்பார் சாப்பிடவே மாட்டேன் நான், எனக்கு பிடிக்காது. அதே போல் எனக்கு இந்த புட்டு கடலை கறியெல்லாம் செட் ஆகாது. இந்த காலங்கத்தால் காரம் மசாலாலாம் நான் பார்த்ததே கிடையாது, நமக்கு முடியாது. பூரின்னா அந்த உருளைக்கிழங்கு ஓகே, ஆனால் லொக்கேஷனில் பூரியோட சனா மசாலா போடுவான். ஸோ இந்த மாதிரி ஆப்பம் தோசை எல்லாம் போட்டால் கூட அவங்க சட்னி வாட்டரியாக இருந்துச்சுன்னா அன்னைக்கு நான் என்ன பண்ணுறது, நம்ம இருக்கவே இருக்க இட்லி மிளகா பொடி அண்ட் நல்லெண்ணெய் சாப்பிடுவதற்கு முன்பு நம்மளுடைய சாதனா இருக்குல்ல, அதை சொல்லிட்டு நான் சாப்பிடுவேன். நான் சட்னி ஃப்ரீக்கு. ஹைதராபாத் ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கு சட்னிஸ்ன்னு, அடடா என் லைஃப்லேயே அவ்வளோ வெரைட்டிஸ் ஆஃப் சட்னி ஒரு ஹோட்டலுக்கு கொடுத்தது வந்து அங்கே தான். வாழ்க்கையில என் நிலைமை பாருங்க, நிஜமாவே விக்கல் வந்துச்சு. அசிஸ்டன்ட் அமல் தான் எடுத்துட்டு இருக்கான். அவன் நினைச்சானா நான் ஆக்டிங் பண்ணி விக்கல் எடுக்கிறேன்னு. டேய், காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமா? பண்ணிட்டேன். கேமரா ஆன் பண்ணா மட்டும்தானா ஆக்டிங், யூடியூப்ல எல்லாம் என்னால ஆக்டிங் பண்ண முடியாது. பரம நாரி, தண்ணி கொடுக்காம விக்கின்னு இருக்கேன், அப்புறம் தண்ணி கொடுத்து நான் விசாரிச்சு மேடம் ஆக்டிங் செய்யுதுன்னு. எந்திராடா ஞான இங்க விக்கல் ஆக்டிங் செய்யும், கஷ்டம். நம்ம நிஜமா தான் பண்ணினா கூட நடிப்புறோம் நினைச்சுப்பாங்கல்ல ஆக்ட்ரஸ். இதான் கொடுமை. ரொம்ப சூடா இருந்துச்சுன்னா எனக்கு அப்படியே ஒரு தாகமா இருந்ததுன்னா ஒரு அந்த 10-10.5 மணி வாக்குல ஒரு ஷர்பத் மாதிரி குடிக்கிறது. அது வந்து இங்க லைம் ஜூஸ் எல்லாம் கொடுப்பாங்க, ஆனால் அதுல ஒயிட் சுகர் போடுவாங்களே, நான் ஒயிட் சுகர் சாப்பிட மாட்டேன். நான் என்ன பண்ணுவேன்னா சியா சீட்ஸ் முன்னாடி இல்லை சப்ஜா விதைகள் இந்த மாதிரி எதாவது இருந்துச்சு அஸ்டன்ட் வாட்டரில் சோக் பண்ணி வச்சுருவோம் முன்னாடியே கடை சூடு. அப்புறம் சென்னையிலேருந்து நம்ம நன்னாரி சர்பத் இருக்குதுல்ல, அதை நான் தூக்கிட்டு வந்துடுவேன். ஸோ திஸ் இஸ் மை இது. சப்போஸ் ரொம்ப வேர்க்கலைனாலோ இல்லை அந்த மாதிரி, சென்னையில் இருந்தால் அவ்வளோவா இருக்காது, பிகாஸ் நம்ம வீட்டுக்குள்ளே தானே இருக்கோம். பட் இங்கே வந்து லைட் சடியில் எல்லாம் பயங்கர ஸ்வெட்டாக ரொம்ப டீஹைட்ரேட்டாக இருக்கும். ஸோ எனக்கு இது ஒரு பயங்கர ரிஃப்ரெஷிங் ட்ரிங்க். So, making the sarbats. So refreshing. இது சாதம் எனக்கு மாத்திரம்தான் என் வீட்டில் கேரள சாப்பாடு ஒத்துக்கும். அவியல் பொரியல் தோரணும்னு சொல்லுவோம், அப்புறம் ஒரு பீட்ரூட் பச்சடி மாதிரி, அப்புறம் அச்சார் ஊர்கா பப்படம். ரொம்ப பிடிக்கும் கேரளா வெஜ் ஃபுட்டு, செம்மையாக இருக்கும். அது அந்த ஓண சந்தைய சாப்பாடு இருக்கு பாருங்க, அடி பொடி. ஓகே, நான் இப்போ சைலன்ஸில் நிம்மதியாக சாப்பிடணும். அப்புறமா டின்னர் இஸ் நாடான் கஞ்சி, சாத கஞ்சி. இது பயிறு, அப்புறம் இது கேரளா சம்மந்தி. எம்மி காம்பினேஷன். இதை இப்படி செய்கிறான், லைட்டாக சட்னி இப்படி வைக்கிறான். This is what I eat at work.
அடுத்த வீலாக உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறும் உங்கள் ஐஷு. நன்றி, வணக்கம்.